ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது ராகுகேது பயிற்சிக்கான பலன். வரக்கூடிய 30/10/2023 அன்று ராகுகேது பயிற்சி இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி, அதாவது ஐப்பசி 13 திங்கட்கிழமை 26.28 நாளிகைக்கு, அதாவது சரியாக 4:40 பிஎம் ராகு பகவான் மேசராசியை விட்டு பெயர்ச்சியாகி மீனராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியை விட்டு பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கும் போகிறாங்க. பொதுவாக சாயா கிரகங்கள் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா நிழல் கிரகங்கள்னாலே கடுமையான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்களோட ஜன்மகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் முடிவு பண்ணும். நடக்கக்கூடிய திசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டிவாக இருக்குது, பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இருக்குங்கும் போது இந்த ராகுக்கு பெயர்ச்சி பெரிய இம்பேக்டை தராது. நடக்கக்கூடிய திசாபுத்தி சரியில்லை அப்படிங்கும் போது இந்த கோட்சாரம் நிறைய கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களோட ஜென்மத்தில், அதாவது ராசியிலேயே சஞ்சரித்த கேது பகவான் மன ரீதியான குழப்பத்தையும் முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸையும் தந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. 7 வீட்டிலிருந்து ராகு பகவான் தேவையற்ற பிரச்சனைகளை சமுதாயத்தில் நண்பர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். 12 வீட்டில் கேது சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஞானத்தையும் மோட்சத்தையும் நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். 6 வீட்டுக்கு ராகு வர்றாரு, எதிரிகளை வெல்லக்கூடிய நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கோட்சாரம் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிகளிலே ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு தான் ஏற்படுது. இதுவரைக்கும் கடந்த 1.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த ராகுகேதுகள் பெரும் நன்மைகளை தரணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மீனராசிக்குள்ளேயும் கன்னிராசிக்குள்ளேயும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது. உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் ஒரு வக்ர கிரகம் இருக்குதுன்னா அதன் மூலம் நன்மைகள் நிறைய ஏற்படும். உதாரணமாக 1981-82 பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி வந்து வக்ரமாக இருப்பார், இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வக்ரமாக இருக்குது உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் அப்படின்னா, இப்போ அந்த வக்ர சனி மேலே இந்த கேது ட்ராவல் ஆகும்போது தொழில் ரீதியான நன்மைகளை நிச்சயம் தருவார். அதே மாதிரி 1996 பிறந்திருக்கீங்க அல்லது 97 பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், சனி பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா 6 வீட்டில் இருப்பார், அதாவது உங்களோட மீனராசியில் இருப்பார். வக்ர நிலையில் இருந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ரீதியான நன்மைகளும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு சனினால் ஏற்படும், அதாவது இந்த ராகுகேது பெயர்ச்சினால் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் வக்ரம் இல்லாத கிரகம் ஏதாவது மீனத்திலேயோ கண்ணிலேயோ இருக்குங்கிற பட்சத்தில் அந்த கிரகத்தின் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு உதாரணமாக கன்னி ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அப்படின்னா அது மேலே இப்போ கோட்சாரக்கேது ட்ராவல் ஆகும்போது கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும், மனைவியினால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த சாயா கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பெற்ற கிரகத்தின் மேலே ட்ராவல் பண்ணும்போது பல நன்மைகளை தருது, வக்ரம் இல்லாத கிரகங்கள் மேலே ட்ராவல் பண்ணும்போது பிரச்சனைகளை தருது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் அங்கே இருப்பார். சூரியன் மேலே கேது ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்க ரீதியான பிரச்சனைகள், தந்தையால பிரச்சனைகள், நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை தருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்க தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். கௌரவ பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் அங்கே இருக்கும் இல்லையா, மீனத்தில் இருக்கும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வக்ரமற்ற கிரகங்கள் மேலே ட்ராவல் பண்ணும்போது அது ரீதியான பிரச்சனையும் பாதிப்பையும் தருது, வக்ரமான கிரகங்கள் மேலே ட்ராவல் பண்ணும்போது பல நன்மைகளை அந்த ஜாதகருக்கு தருது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். இந்த மீனராசியிலையும் கன்னிராசியிலையும் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தால் இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலும் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் தான் இந்த ராகுகேது வந்து அமையப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் தொழில் முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சப்போஸ் வந்து மீனத்தில் புதன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், வக்ரம் பெற்றிருக்காரு அப்படின்னாக்கா அது மேலே ராகு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக பொருளாதாரம் வந்து உயரும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், மாமன் வழி உறவு
இளைய சகோதரம், இதனால் நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது, வயசில் இளையவங்களால் நன்மைகள் ஏற்படுங்கிறதும் உறுதியாக சொல்லலாம். அப்போ ஒரு வக்ர கிரகத்து மேலே இந்த ராகுக்கேது ட்ராவல் ஆனால் போதும், உங்களுக்கு இந்த கோட்சாரம் மிகப்பெரிய சப்போர்ட்களை தரும். சப்போஸ் இந்த மீன ராசிலையும் கன்னி ராசிலையும் கிரகங்கள் இல்லைனாலும் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இந்த ராகுக்கேது அமையுது. 12 ராசிகளில் அதீத நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக துலாம் ராசி வருதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த ராகுக்கேது பயிற்சி பல நன்மைகளை துலாம் ராசிக்கு தந்தே தீரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.